ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வாக்குத்தத்துவ வசனம் ஏசாயா 41:10 இருக்குது. அது என்னன்னு பார்ப்போமா? நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனத்தின்படி ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார். அவர் நம்மளை பலப்படுத்தி நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறதுக்கு நமக்கு பலனை தருவார். ஸோ இன்றைக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சொல்லிகிட்ருக்கலாம், எனக்கு நிறைய விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், ஜாப் இன்டர்வியூக்கு போகணும், நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் யோசித்துட்ருக்கலாம். நான் இதை நான் செய்ய போகிறேன், எனக்கு பயமாக இருக்குது, நான் இது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ட்டு நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் யோசித்து பயந்து கொண்டு இருக்கலாம். நிறைய ஸ்ட்ரெஸ் பில்டப் ஆகிட்டுருக்கலாம். நான் இது தனியாக செய்கிற மாதிரி இருக்குதே, எனக்கு யாரை ட்ரஸ்ட் பண்ணுறதுக்குன்னு தெரியல, யார் என்ன செய்வா அப்படின்ட்டு எனக்கு பயமாக இருக்குது, என்ன சொல்ல போகிறாங்க, என் ப்ராஜெக்ட் வெளியே வந்த பிறகு ரிவ்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லி பயந்து கொண்டு இருக்கலாம். இல்லைனா நான் என்னோடய புது லைஃப்குள்ளே நான் பிரவேசிக்க போகிறேன், நான் இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, என்னோடய இன்லாஸ் எப்படி இருப்பாங்க, அவங்க என்னை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, என்னோடய ரிலேட்டிவ்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டு நீங்கள் நிறைய காரியங்கள் குறித்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கலாம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த வசனத்தின்படி ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார், நீங்கள் என்ன செய்யணுமோ அவர் உங்களுக்கு கற்றுத்தருவார். ஸோ நீங்கள் இன்றைக்கும் ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் போது நீங்கள் இந்த வசனத்தை நினைவு கொள்ளுங்கள். சங்கீதம் 144:1 ஆண்டவர் உங்களுடைய கைகளையும் உங்களுடைய விரல்களையும் யுத்தத்துக்கு தயாராக்குவார். ஸோ நீங்கள் தைரியமாக இருங்க, உங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்ட்டு கற்றுத்தந்து நீங்கள் எப்படி அந்த ப்ராசஸை நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும், உங்கள் ப்ராஜெக்டில் என்ன வேலை செய்யணும், ஃபைனல் டச்சஸ் என்ன கொடுக்கணும், எப்படி அதை மாற்றணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு காரியத்தையும் அவர் உங்களுக்கு வழி நடத்துவார், உங்களை ஸ்திரப்படுத்துவார், உங்களுக்கு சகாயம் பண்ணுவார், உங்களை எந்த தீமையும் உங்களை தொடாதபடி உங்களை பாதுகாத்து கொள்வார். அவர் உங்களுடைய தேவனாயிருந்து உங்களுக்கு பலனை தருவார். ஸோ தைரியமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவர் உங்கள் கூடவே இருக்கிறார். இப்பொழுதும் நம்ம ஜெபிப்போமா? ஏ சுவாமி, இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. இப்பொழுதும் அவங்க நிறைய திங்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கலாம் சுவாமி, அவங்களுடைய ப்ரெசன்டேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கலாம், இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கலாம், அவங்க ஒரு பெரிய காரியத்தை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு அவங்க ரெடி ஆகிட்ருக்கலாம் சுவாமி, இல்லைனா அவங்களுடைய புது வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க அவங்க ரெடி ஆகிட்ருக்கலாம் சுவாமி, ஒரு புது ஃபேஸ்க்குள்ளே பிரவேசிக்க அவங்க ரெடி ஆகிட்ருக்கலாம் சுவாமி. ஒவ்வொரு காரியத்துக்கும் அவங்க ரெடி ஆகும் போது அவர்களை வழி நடத்தும் சுவாமி, அவர்களுக்கு சமாதானத்தை தாரும் சுவாமி, அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் அவங்களுக்கு பலன் வரும் அப்படின்ட்டு அவர்களுக்கு நினைவுபடுத்தி அவர்களை ஸ்திரப்படுத்தும் சுவாமி, அவர்களுக்கு சகாயம் பண்ணும் சுவாமி, அவங்க நல்ல ரிவ்யூஸ் வர்றதுக்காக அவர்களுக்கு கிருபை தாரும் சுவாமி, நல்ல ஃபீட்பேக் வர்றதுக்கு கிருபை தாரும் சுவாமி, அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தும் சுவாமி, அவர்களை கனப்படுத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமென். காட் பிளஸ் யூ.